வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் உங்கள் சகோ எம்பி சரவணன். இன்னைக்கு நான் பேச போறது என்ன தலைப்புனா வந்து, இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ வந்துச்சு. கொரோனா வந்து போய் கொரோனாங்கிறதே ஒண்ணுமே இல்லை, அது வந்து சாதாரண ஒரு காய்ச்சல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒருத்தர் பேசுற மாதிரி வந்துச்சு. மருத்துவரோ அவர் ஒரு சித்தரோ யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனாங்கிறது போய் அதை வந்து அரசு எதிர்த்து, அரசு வந்து ஒரு கொரோனாங்கிற வச்சு ஒரு நாடகம் இது பண்ணுது. இந்த மாதிரி பல பேர் ஏமாத்துறாங்க, கொரோனாங்கிற பேரை வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு என்னடா இது, இப்போ என்ன நம்ம இது இப்போ இது என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. தயவுசெய்து நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிட்டு நான் இதை ஆரம்பிக்கிறேன். கொரோனாங்கிறது பொய்னா, கிட்டத்தட்ட இந்த போன டிசம்பரில் சைனாவில் இந்த பேண்டமிக் ஆரம்பிச்சிச்சு, இந்த டிசீஸ் ஆரம்பிச்சிச்சு. ஜான்வரி பிப்ரவரி மார்ச்சில் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 72,000 பேர் இதில் மரணம் அடைந்திருக்காங்க. பர்சன்டேஜ் பற்றி பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை விட நம்ம கம்மி தான். கிட்டத்தட்ட 2%, அதாவது 100 பேர் பாதிக்கப்பட்டா 2 பேர் மரணம், அந்த பர்சன்டேஜில் தான் இன்னைக்கு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆனால் நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். முதல் வந்து அமெரிக்கா, 2வது இந்தியா, 3வது பிரேசில். இன்னைக்கு நிலவரத்துப்படி சொல்கிறேன், அதாவது இன்னைக்கு நிலவரம்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி நிலவரப்படி. இப்போ கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமையில் செப்டம்பர் 7 படி பார்த்தீங்கன்னா 896,000 பேர் இறந்துருக்காங்க. நிச்சயம் இந்த 2020 முடிய இன்னும் ஒரு 3.5 மாதம் இருக்குது. 3 மாதத்தில் 1,000,000 தொடும், நமக்கே வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுது. 1,000,000 பேர் ஒரு வருஷத்தில் ஒரு நோயினால், கொரோனா வைரஸ்ங்கிற ஒரு நோயினால் இறக்குறாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு இன்னமும் மருந்து கண்டுபிடிக்கல. வேக்சின் வந்து ரஷ்யா சொல்லுது, இது இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ், ட்ரையல் மூலயமா தான் வந்து ஒரு பேஷண்ட்டே சிம்டம்ஸே வந்து கொரோனா வைரஸ் பேஷண்ட்டோட ஒரு 100 பேஷண்ட்டை பார்த்த சிம்டம்ஸை வச்சு தான் கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுது, இந்தந்த சிம்டம்ஸ் இருந்தால் கொரோனா வைரஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71,000 பேர் இந்தியாவில் இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8,000 பேர் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி. மகாராஷ்டிராவில் தான் இந்திய மாநிலங்களில் அதிகபட்சமாக 27,000 பேர். இதில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால் இறந்தவங்க என் நண்பர்கள், அம்மா, எனக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளே ஒரு 3-4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இறந்தவங்க ஒரு 2-3 பேர். இது பார்த்தீங்கன்னா இது இந்த நோயை பற்றி திடீர்னு ஒருத்தவங்க மேலே இந்த நோயை தாக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் அவங்க மூச்சு தண்டறையோ ஏதோ ஒரு விதத்தில் இறந்து போகிறப்ப அந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பம் வந்து அவங்க மனநிலையிலேருந்து யோசிச்சு பாருங்க, என்னடா இது, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருதய ப்ராப்ளமும் இல்லை, ஹார்ட் சர்ஜரி எதுவுமே பண்ணல, எதுவுமே கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா தான் இருந்தார். திடீர்னு வந்து ஒரு வாரம் முடியாமல் போனார், காய்ச்சல்னு திடீர்னு இறந்து போயிட்டார். என்ன இந்த நோய், இந்த நோயே இந்த வருடத்தில் புதுசாக கேள்விப்படுறோம். மலேரியாவோ காலராவோ ஒரு தெரிந்த பேர் கூட இல்லை, கொரோனாங்கிறது வந்து புதுசாக இந்த வருஷத்தில் நம்ம கேள்விப்பட்ட பெயர். அந்த அது இது இந்த நோயினால் திடீர்னு தாக்கப்பட்டு இறந்தாங்களே, நம்மளால் நினச்சி ஜீரணி அவங்க அந்த இறந்தவங்க உயிர் இறந்தவங்க குடும்பத்தில் இருந்து நம்ம ஒரு நிமிஷம் நின்று பார்த்தோம்னா இதை நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. ஈஸியாக சொல்லிட்டு போனோம் கொரோனாங்கிறது பொய் பொய், தயவுசெய்து வலிங்கிறது அவங்கவுங்களுக்கு வந்தாதாங்க தெரியும். இன்றைக்கி வந்து அரசை குறை கூறணும் இது பண்ணணும்னு என்ன, கவர்மெண்ட்டுக்கே இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த நூற்றாண்டில் இது ஒரு புது விதமான ஒரு டெஸ்ட்டு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நிச்சயம் இந்த விஷயத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. எவ்வளவோ என்னென்ன முயற்சிகளோ எல்லாமே பண்ணாங்க, சில அங்கங்கே தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ அதெல்லாம் வந்து அதை பெருசுபடுத்தி வந்து நிறைய மீடியாக்கள் அரசுக்கு எதிரான மீடியாக்களோ எல்லாம் காமிக்க தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லலை.
ஆனா சில இது மூலயமா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. கொரோனாங்கிற பேரை வச்சு அது இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காண்டி கொரோனாவே பொய்யின்னு சொல்லக்கூடாது. சம்பாதிக்கிறக்காண்டி கொரோனாவை பயன்படுத்துறாங்கிற விஷயத்தை வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, 4 மாசம் 4-5 மாசம் லாக்டவுனால இழப்பு வந்து ஒரு தனி மனிதனுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே இழப்பு இல்லைன்னு சொல்லல, அதை விட பெரிய இழப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கு. ஒரு தொழில் வந்து முடங்குச்சுன்னா அதோட இழப்பீடு வந்து கவர்மெண்ட்டு நிச்சயம் கவர்மெண்ட்ல இருந்து எதிர்பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு வரி எத்தனை துறையில இருந்து வருமானம், இது வருமான வருமான வரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சலுகைகள் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும், பத்திரப்பதிவு துறை, அதாவது வருமானம் வர நிறையா துறைகள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ முடங்கி போயிருக்கு. நம்ம வந்து இது அவங்க செலவழிக்கிறது அவங்க இந்த இதுக்காண்டி செலவழிச்சும் ஆகணும், அதையும் ஈடுகட்டணும். மற்றபடி எல்லா அதாவது வேலையே பார்க்காம ஆசிரியர்கள் ஸ்கூல் லாக்டவுன் ஸ்கூலு க்ளோஸ்டு எல்லாமே க்ளோஸ், அவங்களுக்கும் நம்ம சம்பளம் போடணும். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சுமை அதிகம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வந்து மருத்துவமனையில் ஒரு ஊழியர் வந்து கொரோனா பேஷண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாரு இது பண்ணுறாரு, இல்லை கோவிட் நெகட்டிவ் இருக்குது அவரை வேணும்னே பாசிட்டிவ் சொல்லி அவங்கள அடக்கம் பண்ணுற காசு வாங்குறக்காண்டி பண்ணுறாங்க. ஒரு சின்ன சின்ன ஊழியர் சின்ன சின்ன தப்பு வந்து நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சு அதை வந்து அரசு மேலே செலுத்துறது தப்புங்க, கண்டிப்பாக தப்பு. ஏன்னு இன்னைக்கு உலக வல்லரசு நாடுகள் நம்ம வந்து சொல்கிற அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம், ஐரோப்பிய கண்ட்ரியாக இருக்கட்டும், இட்டாலியா வளர்ந்த நாடுகள் எல்லாருமே அமெரிக்காவை எடுத்துங்க, இன்னைக்கு அவங்க இன்னமும் திணறிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம சொல்கிறோம் இது இந்த 5-2 அடிக்குள்ளே நம்ம வந்து தும்புனா வந்து பரவிடும், இது வந்து ஆக்சுவலாக காற்றுல பரவுது. இது ரீசண்டாக இந்த 1 மந்த்து தான் எனக்கு வந்து காற்றுல பரவுது, எவ்வளோ காற்று வந்து அந்த அளவு பரவுது. இது வந்து என்ன சொல்றது, இதோ ஆரம்பத்தில் எதிர்த்து போராடணுங்கிறோம் இதோட வாழ பழகிக்கணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருதுன்னா பார்த்துங்க எந்த அளவு இதோட வீரியம் இருக்குன்னு. இன்னைக்கு அமெரிக்காவில் அத்தனை உயிர் பலி, கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வந்து அவ்வளோ வல்லரசு நாடுகளே தவிக்கிறப்ப அவ்வளோ ஹைஜீனிக் எல்லாமே இருக்கிற ஒரு நாடுகளே பொல்யூஷன் ஃப்ரீ கண்ட்ரிஸே வந்து தவிக்கிறப்ப நம்ம நாட்டில் இவ்வளோ பேஷன்ஸ் உருவாகிறது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் அப்படி, அமெரிக்காவோட நிலப்பரப்பில் நம்ம 3 மடங்கு கம்மி, ஆனால் மக்கள் தொகையில் நம்ம 3 மடங்கு கூட. ஆனால் அந்த வகையிலுமே நம்ம வந்து பிளஸ்டு ஒரு விஷயத்தில், ஏன்னா உயிர் பலி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட 2% கீழே தான். 100 பேர்னா 100 பேர் பாதிக்கப்பட்டவங்களும் அதில் 2% தான். காரணம் என்னன்னா நம்மளோட ஜீன் நம்மளோட இம்யூனிட்டி பவரு நிறையா வந்து ஸ்பைசஸ் சேர்க்கறதுனால அந்த மாதிரி நம்மளோட இது ஜீன்னால நம்மளோட ஆல்ரெடி நம்ம பாடியில் ஒரு இம்யூன் பவர் கிரியேட் ஆகிருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த அளவு நம்ம சர்வே ஆகிறோம். இதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். மேற்கொண்டு இதில் பாதிக்கப்பட்டவங்க அதிகமானவங்க யாருன்னா 60 வயசுக்கு மேலே கண்டிப்பாக, நுரையீரல் பலவீனமானவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்டு, ஏற்கனவே ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, இறப்பு சதவீதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக 72,000 பேர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதிகமாக இறப்பு சதவீதம் வந்து வயதானவர்களை பாதிக்குது. இளம் வயதினரை யார் பாதிக்குதுன்னா நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்க, அதிகமாக சிகரெட் பிடிக்கிறவங்க, மற்றபடி இந்த மாதிரி ஒரு உடல் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளமாக உள்ளவங்களாம் வந்து பாதிக்குது இல்லைன்னு சொல்லலாம். இதற்காக நான் இந்த வீடியோ பதிவு மெயினாக இருந்தேன், தயவுசெய்து தப்பாக யாரையும் டைரக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து மாஸ்க் போடுங்க இது பண்ணுங்க இவ்வளோ தூரம் இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறப்ப ஒரு குறை சொல்கிறது ஈஸியாக எல்லாரையும் சொல்லிடலாம். தயவுசெய்து அதே விஷயத்த அவங்களுக்கும் லாஸ் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், என் தொழில் முடங்குச்சுன்னா என்னை மாதிரி தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேர் இருப்பாங்க, சங்கங்கள் இருக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக சங்கங்கள் இருக்கும், அவங்க எல்லாம் ஒரு கூட்டமைப்பு சேர்ந்து கவர்மெண்ட்டை இழப்பீடு கேட்பாங்க, லாக்டவுன் ஆனதுனால என்னால் வந்து தொழில் முடங்கி போச்சு, ஏதாவது பண்ணுங்கள், வரியை ரத்து பண்ணுங்கள், ஏதாவது ஒரு அது வந்து கவர்மெண்ட் மேலே தான் அதிக சுமையை ஏற்படுத்தும். சும்மா போகிற போக்கில் வந்து எல்லோரும் சொல்லிட்டு போகிற மாதிரி விஷயம் இல்லை இது. ரெண்டாவது முக்கியம், இதோட முக்கியமானது என்னென்னா தயவுசு தப்பாக கைட் பண்ணாதீங்க. ஏதோ வீடியோ நம்ம யூடியூப்பில் போடுறோம் நம்ம பார்க்குறாங்க கொரோனாங்கிறதே பொய் பொய்யின்னு, தயவுசெய்து வந்து தப்பாக கைட் பண்ணாதீங்க. நீங்கள் தப்பாக கைட் பண்ணுறதுனால அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மனசில் என்ன படும்னா, ஓகே நம்மளும் ஃப்ரீயாக போகலாம் வரலாம்
அப்படின்னு போவாங்க வருவாங்க. அவங்க வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களையும் பாதிக்கும், பெரியவங்களையும் பாதிக்கும், பாதிக்க போகிறது அவங்க தான். ஒரு விஷயம் வந்து ஒரு வழிமுறையாக வந்து ஓகே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏதோ வியூஸ் கூடணுமோ இல்லை வேறு காரணங்கள் நம்ம வந்து ஹைலைட்டாக தெரியணுமோங்கிறக்காண்டி ஒரு வீடியோ பேசி மக்களை வந்து தயவுசெய்து தப்பான வதந்திகளை பரப்பி மக்கள் மனசை குழப்பாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது சோஷியல் டிஸ்டன்சிங், வெளியில் போகிறப்ப மாஸ்க் போட்டு போகணும், முடிந்தவரை வெளியே செல்வதை தவிர்க்கணும், அதாவது பெரியவங்களை வீட்டு பெரியவங்களை வந்து தயவுசெய்து வெளியே அனுப்புறத தவிர்க்கணும். நம்ம பாதிக்கிறோம், நம்மளால அவங்க 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் வரணும். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள், கவர்மெண்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நமக்கு வந்தால் தான் நமக்கு வந்தால் தான் அதோட இது தெரியும். கொரோனானால உயிரிழந்தவங்க குடும்பத்தில் வந்து போய் கேட்டு பாருங்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு, ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிருங்க கொரோனா இல்லை இல்லைன்னு. ஏங்க இத்தனை கிட்டத்தட்ட இது வேர்ல்டு வார் மாதிரிங்க, 3rd உலக போர் மாதிரி கிட்ட, 1 வருஷத்தில் 10 லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்கன்னா அதை என்ன போர்னு சொல்கிறதா வேற என்ன சொல்கிறது. உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த வருடத்தில் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்தணுமா உயிரை காப்பாற்றணுமாங்கிற 2 கேள்வி தான். இந்த 2 கேள்வியில் உயிரை காப்பாற்றணுங்கிறதுல தான் நம்ம முனைப்போட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை வந்து நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லி இப்படி பண்ணுறாங்க, தவறுகள் எல்லா இடத்துலையும் நம்ம 100% எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் வந்து இருக்க முடியாதுங்க. தங்கத்தே வந்து நீங்கள் நகையாக செய்யணும்னா கொஞ்சம் வந்து செம்ப கலக்கினா தான், 24 கேரட் தங்கத்தில் நீங்கள் நகையை செய்ய முடியாது. 22 கேரட் தான் மிச்சத்தை நீங்கள் காப்பரை கலக்கினா தான் நகையே செய்ய முடியும், இல்லாட்டி உடஞ்சி விழுந்துடும். இங்கே எல்லா 100% பர்ஃபெக்டாக இருக்கணும். 98% நல்லதை வந்து பேச மாட்டாங்க யாரும். இந்த 2% குறைய வந்து ஹைலைட் பண்ணி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து வந்து கவர்மெண்ட் சொல்கிறத கடைபிடிங்க. இன்னும் வந்து கொரோனா இருக்குது, தயவுசு இன்னும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து அக்டோபர் மாதம் 2nd wave கொரோனா இதெல்லாம் வந்து ஒரு வதந்தியாக கூட சொல்லிகிட்டு இருக்கலாம். பொதுவாக யார் என்ன வேணாலும் சொல், நம்ம வந்து நோயின் இருக்கு பரவுது அதனால் இறப்பு இருக்குது. அது கோவிட் பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, நெகட்டிவ்னு இருக்கு பாசிட்டிவ்னு இருக்குது, டெஸ்ட் பண்ணால் வருதுல்ல, நோய் இருக்குது அதனால் இறக்குறதையும் நம்ம பார்க்குறோம். ரீசெண்டாக கூட நிறையா தலைவர்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட்டாங்க, இறந்தாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ஸ்அப் மூலமா வர வீடியோக்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே அந்த வீடியோவை தயவுசெய்து டெலீட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்கள் லெவலே முடிஞ்சு போட்டோம். நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணி தயவுசெய்து மற்றவங்க மனசில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேணாம். கொரோனாங்கிறது இருக்குது, தயவுசெய்து எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. மக்களை நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் நண்பர்கள்ட்ட இதை பகிர்ந்துக்குங்க. நன்றி மக்களை. எல்லாரும் கவனமுடன் விழிப்புடன் இருப்போம், உடலில் காப்போம். நன்றி. உங்கள் நண்பன், உங்கள் சகோதரன் MP சரவணன்.